ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேசத்திலே ஒரு காரியத்தை அதிகமாய் ஜனங்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். அதாவது அது என்னன்னா, ஒரு ஏழை குடும்பத்தினர் ஒரு பணக்கார அல்லது வசதியான ஒரு குடும்பத்திற்கு போனால் அங்கே அந்த ஏழை குடும்பத்திற்கு கிடைப்பதெல்லாம் உபதேசமும் அட்வைஸும் தான். நீ ஏன் இப்படி இருக்க, நீ கொஞ்சம் இப்படி பண்ணா அப்படி முன்னேறலாம், பாரு நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக அவங்க நிற்க மாட்டாங்க, அல்லது போன உடனே வரவேற்கிறதோ அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இருக்கிறத விட இந்த பிள்ளைகளுக்கு அதிகம் கிடைக்கிறது என்னென்னா உபதேசங்கள். நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, அதனால தான் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனால் அதே பணக்கார குடும்பம் இந்த ஏழை வீட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஏழை வீட்டில் அந்த பணக்கார குடும்பத்துக்கு இருக்கிற வரவேற்பு என்னங்கிறீங்க? வாசலில் போய் கூப்பிட்டு வருவாங்க, வாசலில் கொண்டு போய் அனுப்பிட்டு வருவாங்க, வந்த நேரத்துலேருந்து போகிற நேரம் வரைக்கும் கூடவே இருந்து பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வயிறு நிறைய என்னத்தையாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு ரெண்டு வித்தியாசம் இந்த பூமியில் இருக்குது. ஒருத்தன் கஷ்டப்பட்டான் அப்படின்னாச்சுன்னா அவனுக்கு உபதேசம் பண்ணுகிற ஒரு சமுதாயமும், ஒருத்தன் வளமாக இருக்கிறான் கொஞ்சம் வசதி ஆகிட்டான் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அவங்கள இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அனுப்பக்கூடிய, அதுதான் இந்த சமுதாயத்தால் முடியும். கஷ்டப்பட்டவங்க ஒரு நாள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வேதத்துலையும் இருக்கிறது, திருச்சபையில் இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 13 அதிகாரத்தில் இயேசு ஒரு இடத்துல ஊழியம் செய்கிற நேரத்தில் கொஞ்சம் பேர் இயேசுக்கிட்ட வராங்க. இயேசுக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த கலிலேயருடைய இரத்தத்தை பிலாத்து எடுத்து என்ன செஞ்சிட்டான், அவங்களுடைய பலியில் கலந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் பலி செலுத்துகிற போன கலிலேயரை பிலாத்து கொண்டுட்டான், ஒரு மாதிரி கொலை பண்ணி அவங்கள காலி பண்ணதுனால. மீதி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்களோட உள்ளான எண்ணம் என்னென்னா, பிலாத்து அவங்கள கொன்னதுனால அவங்க வந்து ரொம்ப பாவிகள் அப்படின்னு சொல்லி இவன் மனசில் நினச்சிட்டான். ஸோ இவனுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, உலகத்தில் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்ட அவன் பாவி, உலகத்தில் ஒருத்தன் அகாலமாக அல்லது நார்மல் மரணம் இல்லாமல் வித்தியாசமாக ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது வியாதியோ காலத்துக்கு முன்போ அப்படிலாம் ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னாச்சுன்னா இவங்களுடைய மனசு என்னென்னா, அவெல்லாம் ரொம்ப படுபாவி, அதனால தான் அவன் தண்டனை பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இதில் ரெண்டு பிரச்சனை. ஒன்று, இவங்க அப்படி நினைக்கிறதுனால தங்களை பெருமைப்படுத்திக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது, இதில் இவங்களுக்கு ஒரு பெருமை. இன்னொன்று, செத்து போகிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க மேலே இவங்களுக்கு இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவன் பாவி அதனால தான் அவன் சாகுறான். இந்த மனநிலை இவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை ஆண்டவர் மறுத்து பேசும் விதமாக அங்கே அவர் பேசுகிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்கள் பாவிகள் அல்ல, அப்படி நினைக்காதீங்க, நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் அவர்களைப் போல அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லை, இயேசுவை இன்னொரு எடுத்துக்காட்டையும் அங்கே வைக்கிறார். சீலோவாமில் ஒரு கோபுரம் கட்டும் போது திடீர்னு அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்து ஒரு 18 இஸ்ரவேலர்கள் இறந்துட்டாங்க. ஸோ அங்கே அவர் இயேசு அதை சொல்கிறாரு, அப்போ கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்தாங்கல்ல, அப்போ அவங்களும் பாவிகள்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்கிறாரு, அப்படி அல்ல, அவர்கள் பாவிகள் அல்ல. இப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இயேசு இந்த இடத்துல மரணத்தை குறித்து ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா அவருக்கு தெரியும், என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினால் வந்த அந்த மரணம் மனிதனுக்கு என்றைக்கு வேணாலும் வரலாம். மனிதன் பூமியில் பிறக்கிறான், ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை தான் பூமியில். அதனால் அவன் 100 சென்று மறிக்கிறதுனால அவன் பெரிய பரிசுத்தவான் என்றோ, அல்லது ஒரு 25-30 வயசில் ஒருத்தன் மறிக்கிறான் என்பதனால் அவன் பாவி என்றோ இயேசு இதில் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. முதலாவது காரியம். ரெண்டாவதாக, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பலசாலிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் என்றும், அவர்களெல்லாம் அதிக நேரம் ஜெபிப்பதினாலும் பரிசுத்தமாக இருப்பதினாலும் தான் அவர்களெல்லாம் இந்த பூமியிலே பலவான்களாய் வாழுகிறார்கள் என்றும், அல்லது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவர்கள் இயற்கையாகவே வியாதிப்பட்ட சில ஜனங்கள்லாம் அவங்க பிறக்கும் போதே பாவிகளாய் பிறந்திருக்கிறார்கள் என்றும் சில ஜனங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவறு என்று சொல்வதற்காகத்தான் கர்த்தர் 13 அதிகாரத்தை வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன உடனே அவன் உண்மையிலே ஜெபிக்கிறவனாக இருக்கிறான், அவன் முழங்கால் போட்டதுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் உபவாசம் போட்டதுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது ஆசீர்வாதத்தை ஸ்பிரிச்சுவலுக்கு நேராக நாம் திருப்புவதை கர்த்தர் இந்த இடத்துல மறுக்கிறார். ஸோ அப்படி அல்ல அப்படின்னு ரெண்டு இடத்துல சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மரணத்தை குறித்து பெரிய அளவில் பேசலை. எப்படி வேணாலும் ஒரு மனிதன் மறிக்கத்தான் போகிறான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பேசக்கூடிய காரியம், நீங்களும் மனம் திரும்பாவிட்டால்,
அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை கர்த்தர் இந்த இடத்துல மேன்மைப்படுத்தி பேசுறார். இந்த பூமியில 20 வருஷமோ 100 வருஷமோ, ஆனா நீ மனம் திரும்பி அந்த பரலோக ராஜ்யத்துல யுக யுகமாய் வாழ்வதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதோட அவர் முடிக்கவில்லை. இயேசு ஒரு ஓமையை சொல்லி அதை அவர்களுக்கு விளக்க விரும்புகிறார். ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், அவன் ஒரு அத்தி மரத்தை ஒரு சின்ன செடியை அந்த தோட்டத்தில் நட்டி வைக்கிறான். அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய பருவம் வருகிறது. அந்த தோட்டக்காரன் கனிகளை பறிப்பதற்காக வருகிறான், கனி இல்லை. இரண்டாம் வருஷம் வருகிறான், இல்லை. மூன்றாம் வருஷம் வருகிறான், கனி இல்லை. மரம் செழிப்பாக இருக்கிறது. இயேசு எவ்வளோ அழகாக அவங்களுக்கு அதை டேன் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க. இவங்க எதையோ ஒருத்தன் செத்து போனவனை மையமாக வச்சு தங்களை பெரிய ஆட்களை காட்ட பார்த்தாங்க. ஆசீர்வதிக்கப்படாத சில ஆட்களை மையமாக வச்சு தங்களை பெரிய பரிசுத்தவான்களை காட்ட பார்த்தாங்க. இயேசு சொன்னார், நீயும் அந்த மரத்தை போல தான் இருக்கிற அப்படின்னார். செழிப்பாக இருக்கிற மாதிரி நினச்சிருக்க, ஆனால் உன்ட்ட கனி இல்லை. எது இருக்கணுமோ அது இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை எது கொண்டு போகணுமோ அது உன்ட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றார். ஸோ அப்போது அந்த மரம் வெட்டி போட்டிருப்பா, இனிமேல் அந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றுறதுலையோ உரம் போடுறதுலையோ இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போது கனி கொடுக்கலன்னு வெட்டு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த மரம் இன்னும் ஏன் வெட்டப்படாமல் இருக்குன்னா, அங்கே ஒருத்தன் பரிந்து பேசுகிறோன்னு நிற்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா நான் அந்த மரத்தை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், தண்ணி பாய்க்கிறேன், இன்னும் ஒரு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் அதை உரங்குறம் போட்டு அதை எப்படியோ கனி கொடுக்குற லெவலுக்கு கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அங்கே பரிந்து பேசுகிறபடினால், அங்கே அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், சரி இந்த தடவை விட்டுரு பார்ப்போம், கனி கொடுக்குதான்னு பார்ப்போம், அடுத்த வருஷம் கனி கொடுக்கலன்னா இன்னும் அதை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ஓமையை இயேசு அழகாக நாசுக்காக அவங்களுக்கு புரிகிற வண்ணமாக அந்த ஓமையை அவங்களுக்கு சொல்கிறேன். இதிலேருந்து நாம் கற்றுக்கிட வேண்டிய காரியம், நாம் இந்த பூமியில் எவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்கிறோம், எப்படி நம்முடைய மரணம் இருக்குது, அதை வச்சு நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய பரிசுத்தமும் பரலோக ராஜ்யமும் எதை சம்பந்தப்பட்டதுன்னா, நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சமோ நிறையோ அதில் நாம் மனம் திரும்பி கனி கொடுக்கணும். இதே வார்த்தையை தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், இல்லை என்றால் கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ இதிலிருந்து கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் மனம் திரும்பி கனி கொடுக்க வேண்டும். இந்த கனி அப்படின்னு சொன்னவுடனே ஒரு சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கி நிறைய பேர் கலாத்தியரை பேசலாம், கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம் அதெல்லாம் பேசலாம், அது கனி தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கனிகள் அப்படின்னு சொல்லும்போது கனி கொடுக்குற மரத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு மரம் கனி கொடுக்குதுன்னு வைங்களேன், எந்த மரமும் நான் மட்டும்தான் கனி கொடுத்துருக்கேன், ஏ என்கிட்ட கனி வந்துட்டு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பெருமைப்பட்டதா எந்த சரித்திரமும் இல்லை. கனி கொடுக்குற மரங்கள் கனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், அது வாட்டுக்கு காலம் வந்த உடனே அது வாட்டுக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று, இந்த கனி கொடுக்குற மரங்கள், நான் கனி கொடுத்துருக்கேன் என்ன பயன்படுத்துங்க, நான் கனி கொடுத்துருக்கேன் என் கனியை பறிச்சுட்டு போங்கன்னு எங்கேயும் சொன்னதே கிடையாது. அதை விருப்பப்பட்ட ஆட்கள் பறிக்கலாம், பறிக்கலைன்னா அது மரத்திலே இருந்து கூட சில நேரம் அது அழுகி கீழே விழுந்து போயிடும். ரெண்டாவது, இது என்னை பயன்படுத்தலையேன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. இன்னொன்று, இவங்க இவங்க தான் என்னை பயன்படுத்தணும், நான் கனி கொடுத்துருக்கேன், என் கனியை எங்கள் தோட்டத்துக்காரர் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு அது சொன்னது கிடையாது. அது நல்லோருக்கும் தீயோருக்கும் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அணில் வந்தால் அது சாப்பிடும், வௌவால் வந்தால் சாப்பிடும், பறவைகள் வந்தால் சாப்பிடும், மனிதர்கள் வந்தாலும் அது சாப்பிட கொடுக்கும். ஸோ நான் கனி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் நன்மை வந்து எனக்கு விருப்பமான ஆட்களுக்கு தான் நான் நன்மை செய்வேன், எனக்கு விருப்பம் இல்லாத ஆட்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது கனி கொடுக்குற மரத்துக்கு அடையாளம் அல்ல. ஸோ கனி கொடுக்கறதுல பெருமையும் இல்லை, கனி கொடுத்துட்டு யார்டா என்னை பயன்படுத்தலை, ஏன் என்னை பயன்படுத்தலை, நான் கனி கொடுத்துருக்குறேனே, நான் இப்படிலாம் செஞ்சு என்னை யாருன்னு அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதும் மரம் ஒரு நாள் செய்யவே செய்யாது. அது பாட்டு கல்லறியிறவனுக்கு அது கனி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எனவே உண்மையான மனம் திரும்புதல், அதான் மனம் திரும்புங்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். மனம் திரும்பி நாம் கனி கொடுக்குற ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டும். நமக்கு நாமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால், வெட்டப்படாத மரமாக இந்த பூமியில் நாம் வாழப்பட வேண்டுமானால், நாம் கனி கொடுக்கணும். நல்ல பண்புகளை, சுபாவங்களை, பிறருக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். கனி எப்படி ஒரு மரம் கொடுக்கிறதோ அதுபோல் நாமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் பேச விரும்புகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நாமும் அப்படிப்பட்ட தவறான சிந்தைகளில் இருக்கிறோம். கஷ்டப்படுவது பரிசுத்த கேடு அல்ல, தவறான விதத்தில் மரணம் வருவதும் பரிசுத்த கேடானது அல்ல. மரணத்தை குறித்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் அதை பெரிய அளவில் பேச விரும்பவும் இல்லை. அவர் விருப்பப்படுகிற காரியம், நீங்கள் மனம் திரும்புங்கள், கனி கொடுங்கள், அப்பொழுது தேவ ராஜ்யத்திலே நிரந்தரமாய் நீங்கள் வாழ முடியும் என்பதுதான் இதனுடைய விளக்கமாய் இருக்கிறது. காட் பிளஸ் யூ.